சாயங்காலம் 5 மணிக்கு சூரியன் மறையிறப்ப ஒரு டீ ஸ்ட்ராங்காக குடித்தா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். எப்பயுமே அந்த 5 மணிக்கு டீ குடித்தாதான் அடுத்த வேலைகளை சுறுசுறுப்பாக நம்மளால் செய்ய முடியும். அந்த தூக்கம் கலையும். ஒரு 5 மணி 4:30 மணிக்கு ஒரு தூக்கம் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு உடம்பு சோர்வாக இருக்கும். அந்த சோர்வை கலைக்கணுன்னா ஸ்ட்ராங்காக ஒரு டீ அடித்தா தான் நம்மளுக்கு ஒரு உடம்பு வந்து நம்மளுக்கு ஒரு பிரிஸ்காக இருக்கும். இன்றைக்கி நல்ல ஒரு ஆரோக்கியமாக மண்பானையில் டீ வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். மண் சட்டியில் பால் வந்து தண்ணி ஊற்றாமல் பால் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம டிக்காஷன் போடுறப்ப அதில் நம்ம தண்ணி ஊற்றுவோம், அந்த தண்ணியும் இந்த பால் ஜாயின் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். நீங்கள் பாலில் தண்ணி ஊற்றிட்டு டிகாஷனும் தண்ணி ஊற்றிட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணிங்கன்னா டீ மொட்டை தண்ணியாக ஆயிரும், அப்புறம் என்னை கேட்கக்கூடாது. பால் இது மாதிரி நல்லா நுரக்கட்டி இப்படி பொங்கி வரப்ப கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. இதில் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், வீடியோவில் காட்டலை. இது மாதிரி நுரக்கட்டி வரப்பே ஆஃப் பண்ணிடுங்க, இல்லாட்டி நம்ம பாத்திரத்துலலாம் பொங்கி வந்து பாத்திரத்துக்கு மேலே வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணுவோம், டக்குன்னு ஆஃப் ஆயிரும். ஆனால் மண் சட்டியில் இது மாதிரி நுர பொங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிங்கன்னா மண்பானையில் இருக்க எல்லாமே கொதித்து வெளியில் வந்துடும். அப்படியே என்னோடய பால் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணதுனால போயிடுச்சு. செகண்ட் டைம் தான் அந்த பால் காய்ச்சினேன் நான், அதை வீடியோவில் காட்டலை. அப்புறம் செகண்ட் டைம் காட்டியிருப்பேன் பாருங்கள். அதனால் அந்த கொதிநிலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மண் சட்டியில். நீங்கள் குழம்பு வைக்கிறப்பெல்லாம் நான் பார்க்கல, மண்பானையில் குழம்பு வைக்கிறப்பெல்லாம் இதை நான் பார்க்கல. ஆனால் பால் காய்ச்சிறப்ப ரொம்ப நேரத்துக்கு அதோட ஹீட்டு வந்து அதில் இருந்துகிட்டே இருந்துச்சு, பொங்கி வெளியில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. உள்ளே இருக்க பால் அத்தனையும் வெளியில் வந்துருச்சு. அதனால் நுரக்கட்டி வரப்போ ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது நம்ம டிகாஷன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு பேத்துக்கு டீ போடுறதுனா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க, கொதிச்சு வர்றதுக்கு சரியாக இருக்கும். 2 ஸ்பூன் டீத்தூள் போட்டிருக்கேன், 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 ஸ்பூன் மல்லி. சும்மா பட்டை அது இதெல்லாம் சேர்க்காதீங்க. இந்த 3மே டீ வந்து அவ்வளோ சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிராம்பு சேர்க்குறதுல நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டு. நீங்கள் வந்து டீயில் வந்து கிராம்பு சேர்க்குறதுனால நம்மளுக்கு வந்து உடம்புக்கு இந்த பல் சொத்தை இதெல்லாம் வராது. பல்லில் சொத்தப்பல் உள்ளவங்க கிராம்பு வச்சுக்கிட்டிங்கன்னா சொத்தப்பல்லே நம்மளுக்கு வராது. அதே மாதிரி கிராம்பை பொடி பண்ணி அதில் தேன் கலந்து செரிமானம் சாப்பாடு செரிமானம் ஆகாமல் புளிச்ச எப்போ வந்துகிட்டே இருக்கும் சில பேத்துக்கு. இந்த கிராம்பில் தேன் தடவி தேன் கலந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு நீங்கள் செரிமான சக்தி நல்லா ஏற்படும், அந்த புளிச்சையப்பமே வரவே வராது. கொஞ்சம் ஒரு 40-45 வயசு ஆனோன்னா அந்த புளிச்சையப்பம் எல்லாருக்குமே வரும். அப்படி வராமல் இருக்கணும்னா இது மாதிரி பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஏலக்காய் நம்ம டெய்லி 5 ஏலக்காய் சேர்த்துட்டா ஹார்ட் அட்டாக்கே வராதுன்னு சொல்கிறாங்க. 5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, அது உடம்புக்கு நல்லது. காலையில் 2 டீயில் போகிறப்ப 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, சாயங்காலம் 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மல்லி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி மல்லியில் ரொம்ப பெனிஃபிட்டான விஷயம், மல்லியில் வெள்ளை அணுக்களில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுது. நம்மளுக்கு மல்லி டெய்லி சேர்க்கறதுனால, அதுவும் இந்த டீயில் வந்து பச்சை மல்லி சேருங்க, காஞ்ச மல்லி சேர்க்காதீங்க. பச்சை மல்லியில் தான் ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்குது, அதனால் பச்சை மல்லி சேருங்க. காஞ்ச மல்லி நம்ம குழம்புக்கு தான் யூஸ் ஆகும், டீக்கு யூஸ் ஆகாது. காஞ்ச மல்லி போட்டிங்கன்னா இதோடய ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி ஆகும், அதையும் நான் சொல்லிட்டேன். இது மாதிரி ஒரு டீயை சாயங்காலம் 5 மணிக்கு, அதுவும் மண்பானையில் நீங்கள் அந்த டீ போடுறப்ப அதோடய ஃப்ளேவர் வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் பாத்திரத்தில் போடுறதுக்கும் இந்த மண்பானையில் போட்டு குடிக்கிறதுக்கும் டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டியும் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை. Thank you friends. Thank you for watching.